கோயம்புத்தூர் ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை வழங்கும் ஆசீர்வாதமான நேரம். கோவை மாவட்டம் சின்னவேடம்பட்டி சத்தி நகரில் அமைந்திருக்கும் ஆதி அப்போஸ்தல திருச்சபை வழங்கும் ஆசீர்வாதமான நேரத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆசீர்வாதமான நேரம். யோவான் 6:67-68 வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு பன்னிர் ஒருவரையும் நோக்கி நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு, 68 சீமோன் பேதுரு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே யார் இடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவா உண்டு. ஹல்லேலூயா. அப்பொழுது இயேசு 12 நோக்கி நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா என்றார். சீமான் பேதுரு அதற்கு பிரதித்திரமாக சொல்றாரு, பிரதித்திரமாக, ஆண்டவரே யார் இடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. அல்லேலூயா. அந்த வார்த்தையை எதற்காக ஆண்டவர் இந்த இடத்துல கேட்கிறாரு என்பதுக்கு பத்தி பாத்தீங்கன்னா 46 நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், தேவனிடத்தில் வந்தவரை தவிர வேறு ஒருவரும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டவர். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். 59 பாருங்க, கப்பர்நகுமில் உள்ள ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். எவைகளை சொன்னார் என்று சொன்னால், ஜீவ அப்பம் நானே, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தும் மரித்தார்கள், இதோ இதிலே புசிக்கிறவன் மரியாமலும் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கோ நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். இப்படி சொன்ன உடனே அதுக்கப்புறமாக முறுமுறுக்கிறாங்க. எப்படி முறுக்கிறாங்க? என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இப்படி வார்த்தைகளை ஜெப ஆலயத்திலிருந்து கப்பர்நகும் என்கிற அந்த ஜெப ஆலயத்திலிருந்து அந்த இடத்துல இருக்கிற ஜெப ஆலயத்திலிருந்து உபதேசிக்கையில் ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். இவன் மாம்சத்தை புசித்து இவன் ரத்தத்தை குடிச்சு நம்ம எப்படி பொழைப்போம் என்று சொல்லி அவங்க வந்து தவறான ஒரு கற்பனைகளை பண்ணி அவன் ஆண்டவரை விட்டு அவர்கள் பின் சென்று விட்டார்கள், ஆண்டவரை விட்டு விலகி சென்று விட்டார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் சீசர்களை பார்த்து கேட்கிறாரு, 11 கூட்டு கேட்கிறாரு. அப்பொழுது இயேசு 11 நோக்கி நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அதற்கு பிரதித்தமாக, ஆண்டவரை யார் இடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அளவா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய உபதேசங்கள் வந்து பாத்தீங்கன்னா கடினமானவைகள் தான். அவருடைய உபதேசங்கள், அவர் எழுதி வச்சிருக்கிற சட்டங்கள், அவர் எழுதி வச்சிருக்கிற நீதி நியாயங்கள், வசனங்கள் எல்லாம் கடைபிடிக்கணும் என்று சொன்னால் கடினமானவைகளா தான் இருக்கும். ஆனா அந்த கடினமானவைகளை ஏற்றுக்கொள்ளும் போதுதான், கடினமான அவருடைய உபதேசங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நமக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கிறது. என்னை புசிக்கிறவன், என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஜீவ தண்ணீர் அவர், ஜீவ ஊற்று அவர், ஜீவன் அவர், ஜீவ அப்பம் அவர். ஹல்லேலூயா. அந்த ஜீவ அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவர் அந்த உபதேசங்களை கப்பர்நகுங்கிற அந்த இடத்துல இருந்து அந்த ஆலயத்துல இருந்து சொல்லுகிறார். உபதேசங்களை கேட்ட ஜனங்கள் எல்லாரும் இது கடினமான உபதேசம் என்று சொல்லி அவரை புறக்கணித்து அவரை விட்டு கடந்து சென்று விட்டார்கள். இப்பவும் பாத்தீங்கன்னா அந்த கப்பர்நகுமில் உள்ள அந்த இடத்த போய் நாங்க வந்து பார்த்தோம். அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அந்த சொல்லுக்கு, ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்படியாதனால ஆண்டவர் அந்த இடத்த வந்து சபித்தார். அந்த சபித்ததுனால அந்த இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து அந்த காலத்துல அந்த இடிஞ்சு போன இடங்கள் எப்படி இருக்கும், அது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியா தான். அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10x10 அந்த மாதிரி ஒரு ரூம் தான். இன்னும் அந்த வீட்டு நம்பர்கள் எல்லாம் அப்படியே வந்து அது எழுதி இருக்கிறது. அந்த சுவர்கள்லாம் இடிந்த மாணிக்கு கல்லுகளை வைத்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வீடுகளை ஆயத்தம் பண்ணி இருந்த மாணிக்கு எல்லாம் அப்படியே இருக்கிறது. ஆனா எதுவுமே வந்து எப்படின்னா உயிரோட இல்லை, எல்லாம் வந்து இடிஞ்சு கிடக்கிறது. ஆனா அதை இன்னும் பார்வைக்காக வைத்திருக்கிறார்கள்.
ஆண்டவர் சொன்ன உபதேசங்களை அவர்கள் கேட்க மனதில்லாமல், ஆண்டவர் சொன்ன உபதேசங்களுக்கு அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமல், ஆண்டவர் சொன்ன ஆலோசனைகளை, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை அவர்கள் அசட்டை பண்ணி அது கடினமா இருக்கிறது என்று அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் அவர்கள் ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்துக்கு சென்று விட்டார்கள். ஆண்டவரை விட்டு விலகி போனார்கள். விலகி போனவர்களுடைய அந்த ஏரியா, அந்த குடும்பங்கள் எல்லாம், அந்த வீடுகள் எல்லாம் இடிஞ்சு தரமட்டமாக கிடக்கிறது. ஆண்டவர் பிரசங்கம் பண்ண அந்த இடத்துக்கு அடையாளமாக அந்த இடத்துல ஒரு ஆலயத்தை மட்டும் கட்டி வைத்திருக்கிறார்கள். ஆனா அந்த இடத்துல போய் பார்க்கும் பொழுது அப்படியே வெறும் இடிஞ்சு போன பில்டிங்காக தான், இடிஞ்சு போன கட்டடமா தான் வந்து அந்த இடம் இன்னும் இருக்கிறது. ஆண்டவர் சபித்த இடம், அந்த சபித்தது நிமித்தம் அந்த இடம் வந்து அவர் இன்னும் வந்து தலைக்காமல் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய உபதேசம் கடினமா தான் இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வழி இருக்கு. ஒரு வழி உலகத்தின் வழி, ஒரு வழி பரலோகத்தின் வழி. அந்த பரலோகத்துக்கு போகிற வழி வந்து பாத்தீங்கன்னா இடுக்கமான வழியா தான் இருக்கும். ஆனா அந்த உலகத்துக்குள்ள வழி வந்து பாத்தீங்கன்னா விசாலமா இருக்கும். உலகத்துக்குள்ள போற வழிகள் வந்து பாத்தீங்கன்னா வா வான்னு சொல்லி இழுக்கும். ஆனா பரலோகத்துக்கு போற வழி வந்து பாத்தீங்கன்னா கடினமா கஷ்டப்பட்டு தான் போகணும். ஏன் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, என்னை பின்பற்றுகிறவன் அனுதினமும் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னாடி வர கடவான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவன், ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம வாழுகிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளை அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு நம்ம நடக்கிறோம் என்று சொன்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக நம்ம வாழ்கிற நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? அனுதினமும் பாடுள்ளதா தான் இருக்கும். அப்ப அனுதினமும் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னாடி வா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா அந்த இடுக்கமான வாசல் நேரம் பரலோகத்துக்கு தான் போகும். ஆனா விசாலமான வாசல் நேரம் மரணத்துக்கு தான் போகும், நரகத்துக்கு தான் போகும். ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா நரகத்துக்கு போகிற வாதை. அவர் சபித்த அந்த இடங்கள், சபித்த மக்கள்கள் எல்லாம் அதோட முடிந்து போனார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள இன்னும் நம்ம இப்ப பாருங்க, ஒரு கிறிஸ்தவனை வாழ்றதுக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கு. ஏன்னா வாழ்றதுக்கு மனசு இல்லை. ஏன் என்று சொன்னா உலகத்துல இருக்கிற இன்பங்கள், உலகத்துல இருக்கிற ஆசைகள், சிற்ற இன்பங்கள் இருக்குது. ஆனா ஆண்டவருக்குள்ள வந்து அந்த எதுவுமே வந்து எல்லாத்தையும் உதறிட்டுதான் வந்து ஆண்டவருக்குள்ள வரணும். அல்லேலூயா. அப்போ ஆனா இந்த கடினமான உபதேசத்தின் மத்தியில, கடினமான வாழ்க்கையின் மத்தியில, உங்களுக்கு நீங்க எந்த பாடுகள் வேதனைகள் அந்த கடினமான சூழ்நிலை மத்தியிலையும் நீங்கள் ஆண்டவருக்காக வாழும் பொழுது, ஆண்டவரை நோக்கி சிலுவையை சுமந்து கொண்டு அந்த பாடுகள் வேதனைகள்ங்கிற அந்த சிலுவையை சுமந்து கொண்டு கர்த்தரை நோக்கி நீங்க பார்த்து அவர் பின்பாக செல்லும் பொழுது பரலோகத்துக்கு தான் நீங்க நேரம் போவீங்க, நரகத்துக்கு போக மாட்டீங்க. ஆனா இந்த ஏற்றுக்கொள்ள முடியாம, இந்த பாடுகள், இந்த வேதனைகள், இந்த சிலுவையை சுமந்து கொள்ள முடியாம, இந்த பிரச்சனைகள், வியாதி பிரச்சனை, கடன் பிரச்சனை, சத்துருக்கள் பிரச்சனை, அசுத்தாவி பிரச்சனைகள், இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளும் மாட்டி பின்மாற்றத்துக்கு போய் விழுந்து போகாதபடிக்கு அந்த சிலுவையை சுமந்து கொண்டு கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையா இருக்கும். அது நேரா பரலோகத்துக்கு போகும். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் மார்க்கு 10:13 வாசிக்கலாம். அப்பொழுது சிறு பிள்ளைகள் அவரை தொடுபடிக்கு அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீசர்கள் அதட்டினார்கள். ஹல்லேலூயா. சீசர்கள் அதட்டினார்கள். 14 வாசிக்கலாம். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்கள் வருகிறதை தடை பண்ணாதீர்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. மார்க்கு 10:1, அவர் அவ்விடம் விட்டு எடுத்து யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள தேசத்தின் வழியால் யூதேயாவின் எல்லைகளில் வந்தார். ஜனங்கள் மறுபடியும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே மறுபடியும் அவர்களுக்கு போதனம் பண்ணினார். அல்லேலூயா. இப்ப அங்க போதனம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவர் மறுபடியும் வழக்கத்தின்படி இங்க போதனம் பண்றாரு. அப்ப போதனம் பண்ணி அந்த வழியா வரும்போது சிறு பிள்ளைகள் எல்லாம் தொடும்படியாக, அவரை பார்க்கும்படியாக, தொடும்படியாக அந்த கூட்டங்களுக்கு வருகிறார். அப்பொழுது சீசர்கள் அரட்டுறாங்க. அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படி அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீசர்கள் அதட்டினார்கள். ஆனா இங்க ஆண்டவர் வந்திருக்கிறாரு. ஆனா பெத்தவங்க நண்பர்கள் என்ன சொல்லிருக்காங்க, பிள்ளைகளை கொண்டு வந்து அவரை தொடும்படியா வச்சிருக்கிறாங்க. தொட்ட உடனே அதட்டுறாங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ண வேண்டாம். அல்லேலூயா.
இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து, சிறுபிள்ளைகளை இடத்திற்கு வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை கொண்டாதீர்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொன்னார். மறுபடியும் வாசிக்கலாம் 15வது வசனத்தை. எவனாயினும் சிறுபிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதிலே பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்துக் கொண்டு சிறுபிள்ளைகள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய உபதேசம் கடினமா தான் இருக்கும். இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எவனாகினும் யாராகினும் சிறுபிள்ளைகளை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. சிறுபிள்ளைகளை போல நம்ம ஒவ்வொருவரும் மாறாவிட்டால், சிறுபிள்ளைகளை போல நம்ம இல்லாவிட்டால் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இப்ப அவரு அந்த உபதேசங்கள் அப்படி சொன்னாரு. இப்ப என்ன சொன்னாரு, சிறுபிள்ளையை போல ஒவ்வொருத்தரும் மாறணும். எப்படி சிறுபிள்ளையை போல மாறணும்னா, குழந்தை போல விளையாடணுமா இல்ல ஓடணுமா அப்படின்னு சொல்லி கூட நீங்க நினைப்பீங்க. ஆனா அப்படி சொல்லலாண்டவரு. இப்போ சிறுபிள்ளைகள் ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ரெண்டாவது கூடிக்கிருவாங்க. சிறுபிள்ளைகள் ஒரு பிள்ளைகிட்ட வந்து ஒரு பொருள் இருக்குன்னா, வெளில ஒரு ரெண்டு மூணு பிஸ்கட் இருக்குன்னா, ஒரு பிஸ்கட் என்ன பொருள் கேட்டால் அந்த சிறுபிள்ளை கொடுக்கும். சிறுபிள்ளை பொய் சொல்ல சொன்னா சொல்லாது. அது எப்படி நம்ம என்ன சொல்லி கொடுக்குமோ அது அப்படியே சொல்லும். சிறுபிள்ளையினுடைய இருதயம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மனசுக்குள்ள வஞ்சகமா இருக்காது. சிறுபிள்ளையினுடைய இருதயம் வந்து பாத்தீங்கன்னா பொறாம இருக்காது. சிறுதை பிள்ளையினுடைய இருதயத்துல போட்டி இருக்காது. சிறுபிள்ளையினுடைய இருதயத்துல ஆசைகள், அதாவது இச்சையான காரியங்கள், சிந்தனை, அசுத்த சிந்தனைகள்லாம் சிறுபிள்ளைகளுக்குள்ள இருக்காது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயம் அப்படி மாறணும். இப்ப நம்ம கூடி வந்திருக்கிறோம், நம்மளுடைய இருதயத்துல யார் மேலையாவது கசப்பு இருக்கும், யார் மேலையாவது கோபம் இருக்கும், யார் மேலையாவது வெறுப்பு இருக்கும், யார் மேலையாவது ஏதாவது ஒரு காரியம் இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ராஜ்யத்தில் நீ பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சிறுபிள்ளையை போல நீ மாறணும். அந்த சிறுபிள்ளையை போல உன் இருதயம் மாறணும். அந்த சிறுபிள்ளையை போல உன் இருதயம் மாறணும். அந்த சிறு பிள்ளைகளை போல உன் இருதயத்துல எந்த ஒரு வஞ்சகமும் இருக்கக்கூடாது. உன் சிந்தனையில எந்த ஒரு இது இருக்கக்கூடாது. எந்த அசுத்தங்களும் உன்னிடத்தில் பிரவேசிக்க கூடாது. உன் வாயில பொய் வரக்கூடாது. உன்னிடத்துல வந்து மேட்டிமை இருக்கக்கூடாது. சிறுபிள்ளையினுடைய இருதயத்தை நீங்க ஆராய்ந்து பாருங்க. சிறுபிள்ளைகளை கூட்டுக்கு வச்சு பாருங்க, அவ்வளவு அழகா இருப்பாங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்வாங்க. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதுபடி நடக்க வேண்டும் என்று சொன்னால், அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு என்று சொன்னால், சிறுபிள்ளைகளை போல நம்ம இருதயம் மாற வேண்டும். யார் மேல கசப்பு இருக்கு, யார் மேல வெறுப்பு இருக்கு, யார் மேல கோபம் இருக்கு, யாருக்கு விரோதமா நம்ம எப்படி எழுப்பி இருக்கிறோம், யாருக்கு யாருடைய வாழ்க்கையை கெடுத்தோம், யாருக்கு விரோதமாக நம்ம பொய் சாட்சி சொன்னோம், எல்லாவற்றையும் மறந்து, எல்லாவற்றையும் டோட்டலா எல்லாவற்றையும் ஒதுக்கி விட்டு நம்மளுடைய இருதயம் சிறுபிள்ளையின் இருதயத்தை போல மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. சிறுபிள்ளை கிட்ட நீங்க பொய்ய சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த பொய் அப்படியே சொல்லும். இந்த மாதிரி இப்படி சொல்லு அப்படின்னா அப்படிதான் சொல்லும். அப்ப சிறுபிள்ளைகள் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்மளை சிறுபிள்ளைகளுடைய இருதயத்தை போல மாற்றி சிறுபிள்ளைகளாக ஆண்டவர் நம்மளை பார்த்து, ஆண்டவர் நல்ல நல்ல காரியங்களை, நல்ல நல்ல யோசனைகளை, நல்ல வழிகளை தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பார். இப்ப உங்க சின்ன பிள்ளைக்கு எப்படி நடக்கணுங்கிறது தெரியாது. அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில இப்ப வந்து அதனுடைய காரியங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அதுக்கு தெரியாது. அப்போ அது நடக்கும் பொழுது, இப்ப நீங்க பெரிய பிள்ளைகளா இருக்கிறீங்க, அது நடக்கும் பொழுது உனக்கு இந்த வயசுல இந்த பிரச்சனை வரப்போகுது, இதுக்கு இந்த நீ இந்த பள்ளியில போனீங்கன்னா இந்த பிரச்சனை போய் மாட்டிக்கிறவ, இப்படி போனீங்கன்னா கீழே பல்ல இருக்கு நீ விழுந்துருவ அப்படின்னு சொல்லி வளர்ந்த நீங்க சொல்லிக் கொடுத்து வளர்க்குறீங்க. ஆனா ஆண்டவர் உங்களை எப்படி பாக்குறாரா, சிறு பிள்ளைகளை போல பாக்குறாரு. இப்போ நீங்க சிறு பிள்ளையா மாறிட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் நீங்க நடக்கிற பாதைகள், நீங்க வாழ்கிற வாழ்க்கைகள், நீங்க போகிற காரியங்கள், தொழில்கள், குடும்பங்கள்ல உங்களுக்கு வருகிற தீமைகள், இந்த காரியம் தீமை வரும்போது மாத்திக்கோ, இந்த காரியத்துல உனக்கு நன்மை வரும்போது பெற்றுக்கொள்ளு, இந்த காரியத்துல நீ இப்படி நட இப்படி சொல்லி சிறு பிள்ளைகளை போல கர்த்தர் நம்மளை ஆலோசனை பண்ணுவார். அல்லேலூயா. சிறு பிள்ளைகளுக்கு எப்படி நீங்க வளர்ந்தவங்க சொல்லி கொடுத்து நீங்க வளர்க்குறீங்களோ அதே போல கர்த்தர் நம்மளை கரம் பிடித்து நம்மள நடத்துவார். நம்ம வாழ்கிற வாழ்க்கையில நடத்துவாரு. நம்ம செய்கிற தொழில இந்த இதை இப்படி இப்படி பண்ணினா இந்த ஆர்டர் இப்படி வரும், இந்த காரியத்தை இப்படி செஞ்சேன்னா இதுல இன்னும் நல்ல ஆசீர்வாதம் இருக்கு, நீ இப்படி போய் இந்த காரியத்தை இப்படி தாண்டி போனது நல்லா இருக்கும், இந்த பாதையில உனக்கு பாவம் இருக்கு, இந்த காரியத்துல உன் சத்துரு உனக்கு விரோதமா வரப்போறான்னு சொல்லி ஆலோசனைகளை கொடுத்து உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார். நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி, ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை, நம்பர் 40 கீழ் 1, சக்தி நகர், சின்ன
சிங்கவேடப்பட்டி கணபதி, கோயம்புத்தூர் 641006. தமிழர் தொலைக்காட்சியில் திங்கட்கிழமை தோறும் காலை 7:30 முதல் 7:45 வரை மற்றும் வியாழக்கிழமை தோறும் மாலை 7:00 முதல் 7:15 வரை.